உபவீதினமுத்வபுண்டவந்தம் த்ரிஜகப்புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகதஸ்வார்த்தபாகமீடே சிவஜாசேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்வந்து பிரம்ப்ராய நமஹ. இந்த சதுரிகமாதிகரணம் ஒரு பட்சம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்னுட்டு இப்ப பார்க்கலாம். பொதுவாக கர்மா அப்படின்னு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அது புண்ணியமோ பாபமோ எதுவா இருந்தாலும் சரி, அத அனுபவிச்சே தீரணும். ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற ஒரு, அதனால நம்ம வந்து தப்பு பண்ணினா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இந்த புண்ணிய பாபங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் போகுமா போகாதா, பிரம்ம வித்தியினால போகுமா போகாதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. பிரம்ம வித்திய ஆரம்பிக்கிறான் ஒருத்தன், அத பண்றதுக்கோசரம் அவனுக்கு கிடைக்கிறது, பிரம்ம வித்யா பிராப்தின்றது கிடைக்கிறது. அப்போ அஸ்லேல விநாசங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நேற்றையும் சொன்னோம். அதாவது வித்திய அடையறதுக்கு முன்னாடி பண்ணின பாப்பங்கள், அதன் பிறகு பண்ணக்கூடிய பாப்பங்கள், இவைகளுக்கு பின்னாடி பண்ற பாப்பங்கள் ஒட்டாது, முன்னாடி பண்ண பாப்பங்கள் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் இருக்கு. சத்யதா உஷ்கரபலாஷே ஆபோன சிருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யதே அப்படின்னு வாக்கியம். தாமர இலை இருக்கு, அந்த இலையில ஜலம் பட்டதுன்னு சொல்லுங்க, உருண்டு வந்து விழுந்துரும், அதுல ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரிதான் இந்த பிரம்மத்தில் இருக்கானே, அவனிடத்துல பாப கர்மாவானது ஒட்டாது, அவனுக்கு பாப கர்மாக்கள் ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சாந்தோக்கியோபுரன் சொல்றது. அத மாதிரிவாத்மா பதவித்தம் விதித்வான் நகர்மனாலுக்கதே பாபகேன, அவனை தெரிஞ்சுட்டாக்கா பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அதை உபாசிக்கிறவன், அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த பாப செயலினால ஒட்டுதல் வரவே வராது. நான் லிப்பியதே பாப்பக்கேனும் பாபங்களினால அவனுக்கு ஒட்டுதல் அது தொடவே கூடாது இவனை அப்படின்னு சொல்றது. இன்னொரு அழகான வாக்கியம் ஒண்ணு, சத்யதா ஈஷிகா தூளம் அக்னௌ புரோதம் பிரதுயேதே ஏவம் அஸ்ய சர்வே பாப்மான பிரதுயந்தே. நம்ம ஊகமுள்ளு ஊகமுள்ளுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த ஊகமுள்ளு ஒரு ஒய் மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் ஒய் இருக்கே அத மாதிரி இருக்கும், அதுல கீழே இருக்கிறது பாருங்க ஒரு முள்ளு, அந்த முள்ளுதான் நம்மளுக்கு வந்து துணி எல்லாம் மாட்டின்னு நம்ம குத்தம். மேல இருக்க பாருங்க, அந்த மேல இருக்கிறது அக்னியில பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குச்சியையோ ஒரு கட்டையோ நம்ம எரிச்சோம்னாக்க அந்த கட்டை மாதிரியே இருக்கும் சாம்பல், ஆனால் இந்த ஊகமுள்ள மேல அந்த வி மாதிரி இருக்கு பாருங்க, அதை எரிச்சாக்க அது அடையாளம் கூட தெரியாதான். சத்யதான் அந்த ஈஷிகா தூளம்னு அதுக்கு பேரு, அக்னோ புரோதம் பிரதுயேத, அக்னியில அது கணக்க போட்டாக்க அது எப்படி பொசுங்கி போயிடும், அப்படியே தக்தமா போய் அது அடையாளமே இல்லாம போயிடும். அது அந்த மாதிரிதான் இந்த பிரம்மத்தில் இருக்கானே, அவன் வித்தியை அடைஞ்சுட்டான்னா அனைத்து பாபங்களும் அழிஞ்சு போயிடுறது, எல்லாம் எரிஞ்சு போயிடுறது, எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. அப்படி போயிடுத்துனாக்க இது வந்து என்னதுன்னா முன்னாடி பண்ணப்பட்ட பாபங்கள். முதல்ல சொன்னது தாமரை இலை ஒட்டாது, அந்த மாதிரி நகர்மனாலுக்கதே பாபகேன அப்படின்னு சொன்னது உத்தர அஸ்லேஷ உத்தராகம், பிரம்ம வித்யா அனந்தரம், பிரம்ம வித்யா ஆரம்பிச்சு பிறகு வரக்கூடிய பாபங்கள், நாம் பண்ணக்கூடிய பாப
பொங்கல்னா ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல. அதுக்கப்புறம்தான் ஈஷிகா தூளம் மக்னோ புரோதம் பிரதவியே ஏவம் சர்வே பாப்மான பிரதவியே. இத மாதிரி வாக்கியங்கள் என்ன சொல்றதுன்னாக்க பூர்வ அகங்கள், அகம்னாக தப்பு தோஷம் அப்படின்னு அர்த்தம், பாபங்கள், முன்னாடி பண்ண தோஷங்கள் பாபங்கள் அவைகள்லாம் அழிஞ்சு போயிடும். பின்னாடி பண்றது கொட்டாது, முன்னாடி பண்ணதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த சந்தேகம் என்ன வந்துருதுன்னாக்க, இது இந்த அஸ்வேக விநாசம்ன்றது இது வித்யா பலமா இல்லையா, வித்யக்கு பிரம்ம வித்யக்கு பலமா இது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன் வரணும் பூர்வபக்ஷி அதுக்கு சொல்றோம், வித்யா பலமா இதெல்லாம் இருக்காது, ஏன்னா நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரபி அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியம். நூற்றுக்கணக்கான கோடி கல்பகோடி சதைரபி அத்தனை வருஷம் ஆனா கூட சரி, நம்மளால பண்ணப்பட்ட கர்மா நான் அபுக்தம் அனுபவிக்கப்படலன்னு நினைச்சுக்கோங்களேன், அது நாசத்தையே அடையாது. அந்த பண்ண கர்மாவை பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அனுபவிக்க நாசியம் இது அப்படின்னு சொல்றது அது. இப்ப இந்த சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்தோ, இந்த மாதிரி பாபம் பண்ணினாக்க அந்த பாபத்தை அனுபவிச்சே தீரணும், பாபத்தை அனுபவிக்கலன்னா அந்த கர்மா நாசத்தை அடையாது, அதனால அனுபவிச்சே தீரணும்னு இந்த சாஸ்திரம் சொல்றது. ஆனா இந்த உபநிடத் வாக்கியமும் அசுரேக விநாசத்தை சொல்லிட்டு கொடுத்து, முன்னாடி பண்ண பாபங்கள் அழிஞ்சு போயிடும், பின்னாடி பண்ண பாபங்கள் ஒட்டாது அப்படின்னு சொல்றது அது. அதனால இது எப்படி இதை ஒத்துக்க முடியும், ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்குது. அதனால இந்த மாதிரி விநாசமே ஒத்துக்க கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க ஸ்தோத்திரம் பண்றது, பிரம்ம வித்தியை எல்லாம் அனுஷ்டிக்கணுமா, அதுக்கோசரம் ஸ்தோத்திரம் பண்றது. ஆகவே சரி அப்படின்னா பிரம்ம வித்தியை என்னதான் பலன் அப்படின்னா, அனுபவிச்சு அனுபவிச்சு இந்த பாபங்களை கழிக்கணும் நாம், அதன் பிறகு இந்த வித்தியை அனுஷ்டிச்சு அனுஷ்டிச்சு பாபங்களே பண்ணாம இருந்துட்டு வித்தியெல்லாம் அனுஷ்டிச்சிட்டோம்னாக்க நமக்கு பிரம்ம பிராப்தி வரும். பிரம்ம பிராப்தி தான் பலனை தவிர்த்து இதுக்கு கர்மாவை போக்கடிக்கிறதுன்றது பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு பதில் சித்தாந்தம் இந்த அதிகரணம் சததிகமே உத்தர பூர்வாகையோகோ அஸ்வேடவின் ஆசோ தத்யபதேஷாத் அப்படின்னு சொல்ற, தது அதிகமே அதை அடையும் பொழுது. எதை அடையும், ததுனாக பிரம்ம வித்யை, பிரம்ம வித்யையை அடையும் பொழுது. அப்போ புருஷனுக்கு இந்த பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கிறானே அவனுக்கு வித்யையினுடைய மகாத்மியம் அதனுடைய பிரபாவத்தினால இந்த பின்பு பிரம்ம வித்யை அடைந்த பின்பு பண்ணக்கூடிய பாபங்கள் என்ன அவைகள் ஒட்டாது, அதே முன்பு பண்ணின பாபங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இது பலன், இது என்ன வித்யா மகாத்யத்திர மகாத்யத்தினாலதான் இது வருது. அஸ்வேக விநாசம் ஏன்னா தத்யபதேஷா, ஏன்னா ஏவம் விதி பாபம் கர்ம அளித்ததே, இப்படிப்பட்ட பிரம்ம வித்யா நிஷ்டன் கிட்ட பாபகர்மாவானது தொடவே தொடாது கிட்ட வராது. ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்பான பிரதூயந்தே ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அப்படியானா நாபுக்தம் செய்யதே கர்மான்னு சொன்னமே அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், அனுபவிச்சே ஆகணுமே அப்படின்னாக்க வேற வேற விஷயம், இது வேற விஷயம் அது வேற விஷயம். அதாவது என்னன்னா கர்மாவை நாம பண்ணினோம்னாக்க புண்ணியபாப கர்மாவை, அந்த கர்மா அவசியம் பலத்தை கொடுத்தே தீரும், அதை திருடீகரிக்கிறது, அதுக்கோசரம் அது வந்தது. அதே இந்த பிரம்ம வித்யாய பண்ணினான்னாக்க
முன்னாடி பண்ண பாபங்களோ பின்னாடி வர்ற பாபங்களோ இதெல்லாம் ஒட்டாது அழிஞ்சு போயிடும்னு சொல்றது. அதனால வேற வேற விஷயம், தப்பு பண்ணினா அந்த தப்பு பண்ணதுக்கு பலத்தை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வாக்கியம் வந்தது. நாபுக்தம் ஷேயதே கர்ம கல்ப கோடி சதயிருப்பி, எத்தனை கல்பமானாலும் அந்த பாபம் அப்படியே இருக்கும். ஒரு ஸ்லோகம் அந்த காலத்துல விட்டு பண்ண மரத்து போயிடுச்சு. ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, எத்தனையோ பசுமாடுகள் இருக்கு, ஆனா அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணணும்னாக்கா தன்னுடைய தாய் பசு எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை அழகா போய் சேரும். எல்லா குழந்தைகளும் அப்படிதான், அம்மா அவனுடைய வாசனை தெரியும், அம்மா அவனுடைய குரல் தெரியும், அம்மா பக்கத்துல இருந்துதான் போறோம், அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிடும், வேற யார்கிட்டையும் இருக்காது. அத மாதிரிதான் நம்ம பண்ண பாபங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் நம்மளை தேடி நம்மளை வந்து சேர்ந்துரும். அது எத்தனை ஜென்மா இருக்கா என்ன, அது நம்மளை விடாம வரும் அப்படின்னு சொல்றது அது. ஏன்னா கர்மாவானது நம்ம பண்ணிட்டாக்க அது அவசியம் பலத்தை கொடுத்தே தீரும். அதை சொல்றதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் வந்தது. அதனால இந்த விஷயமே வேற வேற, ஒண்ணு வித்தியினுடைய மகாத்தியத்தை சொல்றது, இன்னொன்னு கர்மாவுனுடைய பிரபாவத்தை சொல்றது. வித்யா மகாத்தியத்தினால அந்த கர்மா போயிடும். காரணம் என்னன்னாக்க இந்த வித்தியை கண்டா பகவானுக்கு பிடிக்கும், இந்த வித்தியை அனுஷ்டிக்கிறவனை கண்டா பகவானுக்கு பிடிக்கும். அவன் என்ன பண்றான்னாக்க பிரீதியா எல்லாத்தையும் போக்கடிச்சுடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு அது வருது. அது அதுல என்ன, அதுக்கு அழகான உதாரணம் எம்பெருமானார் சாதிக்கிறார். ஓ அக்னி இருக்கு, ஜலமும் இருக்கு, ஜலம் சைத்யம் அக்னி ஔஷ்ணியம், ஒன்னும் குளிர்ச்சியோட இருக்கக்கூடியது ஜலம், இன்னொன்னு அக்னியோ உஷ்ணத்தோட இருக்கக்கூடியது. இப்போ இது ரெண்டும் தெரியும் நமக்கு, அது எப்படி ரெண்டும் சரியா இருக்கும்னாக்க அது அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணம் சூடு, அது அதனுடைய சுபாவம், இதனுடைய சுபாவம் ஜலம். அதிக அக்னி இருந்ததுன்னாக்க குறவான ஜலம் இருந்ததுன்னாக்க அந்த குறவான ஜலத்தினால அக்னி ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அக்னி குறவான ஜலத்தையும் முழுங்கிடும். அதே குறவான அக்னி ஜலம் அதிகமா இருந்ததுனாக்க அந்த அக்னியே சவணம் பண்ணிடும். காரணம் அது அதனுடைய சுபாவம் அது. ஆகையினால இது வந்து ரெண்டும் விருத்தமான விஷயம்தான், சூடோ குளிர்ச்சியோ ரெண்டும் விருத்தமான விஷயம்தான். விருத்தமான விஷயமா இருந்தா கூட ரெண்டும் அது பின்ன விஷயம், வேற வேற விஷயம், வேற வேற விஷயமா போயிடவே அதுல வந்து என்ன விரோதம் இருக்கு, விரோதமே கிடையாது. வேற வேற விஷயமா போயிடவே இதுல விரோதமே வராது. விரோதமே வராத விஷயத்துல விரோதம் வந்த மாதிரி நீங்க எதுக்கு நினைக்கிறீங்களோ அதனால அது அது தவறு அப்படின்னு எதிர்மான சாதிக்கிறார். சரி, இதனால எதுக்கு இந்த விஷயம் எப்படி எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னாக்க இந்த கர்மாவுடைய பிரபாவம் சாமான்யமானது இல்லை. ஏற்கனவே நிறைய பார்த்து சொல்றோம், இது வந்து எதிர்மான சாதிக்கிறது தான். அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு என்ன பண்றதுன்னாக்க இன்னொரு கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு யோகியதையை போக்கடிச்சிடும். நான் தப்பு பண்றேன், அந்த தப்பு நான் இன்னொரு ஒரு வைத்திய கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கே எனக்கு யோகியதை எல்லாம் போயிடும், யோகியதை இல்லாம போயிடும். யோகியதை இல்லாம போயிடுறதுனால இத வந்து யோகியதை இல்லாம போயிடுறதுனால இதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. இது கர்மாவுடைய பிரபாவம், கர்மாவுடைய பிரபாவம் இது முதல்ந்தது. அதே அதனால தகுதி இன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ம பலனை அனுபவிக்க முடியாதான் இருக்கும், மற்றபடி இது பண்ண மாட்டோமோ. கர்ம பலனை அனுபவிக்க முடியாதுமே தவிர்த்து மத்தபடி நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால வேற கர்மாவை பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ரெண்டாவது ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா
ஒரு பாபத்தை பண்ண முடியும், அதே மாதிரி இன்னொரு பாபத்தை பண்ண வச்சிடும், இன்னொரு பாபத்தை பண்ண வச்சிடும், அதுல ஆசையை ஒண்ணு பண்ணிடும். இது ரெண்டாவது, வைதிக கர்மாவை அனுஷ்டிக்க முடியாது. சத்தாத்தியமான ஒரு பாபத்தை பண்ண வைக்கும், அந்த கர்மாவை கஷ்டத்தை கொடுத்துரும், அந்த கர்மாவனால நிறைய நமக்கு கஷ்டத்தை வரும், கஷ்டத்தை கொடுக்கும். இப்படி சொல்றதுனால இது எவ்வளவு கடினம், இது தாழ முடியாது. நம்ம சகஜமா நடந்து இருக்கோம், என் கர்மா அப்படுத்துறது, என் கர்மா அப்படுறது, நம்ம தப்பிச்சே போயிடணும். ஆனால் அது தப்பு, நம்ம கர்மாவானது இந்த மாதிரி மாத்தி 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 நம்மள இது பண்றது, அதனால அது கூடாது. இது மூன்று விதமாக தச்சுக்க. இது வந்து அந்த காலத்துல நாவல்பாக வந்தாச்சாரிய சுவாமி அடியனை வந்து இது சதசர அடியின் ஆண்டவன் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு அடியனுக்கு பத்தி சமாதானம் தெரியல. இது 1998 அப்போ வரதாச்சாரிய சுவாமி எழுந்து வந்து அடியனுக்கு சாதித்தார். அது என்ன சுவாமியோ அதை அங்கீகரித்தார். அதாவது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணினோம்னாக்க அந்த தப்பானது அதனுடைய பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும், அதனால வைதிக கர்மால யோக்கியதை இல்லாம போயிடும். இது ரெண்டு. மூணாவது, சஜாத்தியமான இன்னொரு தப்ப பண்ண வச்சிடும் அப்படின்ட்டு அது சாதிச்சார். ஆகையினால இந்த மாதிரி கர்மா பிரபாவம் பயங்கரமா இருக்கும், அதுல இருந்து மீண்டு வரணும். அது மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பிரம்ம வித்தியை அனுப்பிச்சிடுவோங்க. பிரம்ம வித்தியை அனுப்பிச்சாக்க பண்ணின தவறுக்கு பிராயசித்த ரூபமா இருக்கு. பிராயசித்த ரூபமா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பாபத்தையே ஒட்டாம பண்ணிடுறது. உத்தராகத்தை பிரம்ம வித்தியைக்கு அப்புறம் வரக்கூடிய பாபத்தை ஒட்டாம பண்ணிடும். முன்னாடி பண்ணின பாபங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும். இதுதான் பிரம்ம வித்தியனுடைய பிரபாவம். இது இது வந்து சுவாமி தேசிகன் வந்து சொல்றேன், இது ஒரு பலன் ஒட்டாது, ஒரு கர்மாவனுடைய பலன் ஒட்டாது, இன்னொரு கர்மாவனுடைய பலன் நாசம் அடைஞ்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்லேஷ விநாச அப்படின்னு இருக்கு சூத்திரத்துல. அஸ்லேஷம்னா ஒட்டதில் இல்லை, ஒட்டாது, சேராதுன்னு அர்த்தம். அது மாதிரி நாசம்னாக்க அடியோடு போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேசியம் சாதிக்கிற கர்ம சக்தி இருக்கே அந்த கர்ம சக்தியே உற்பத்தி ஆகாதுன்னு அர்த்தம். அஸ்லேஷம்னாக்க ஒரு கர்மாவை பண்றோம் பாபத்தை, அந்த பாபமானது பலனை கொடுக்கறதுக்கு சக்தியை உடைத்ததா இருக்காது, அந்த சக்தியை உண்டு பண்றதையே தடுத்துரும். அஸ்லேஷ கர்மசக்தே அனுதயா அப்படிங்கிற சாரா அப்படின்னு அழகான பதம் அது. அதாவது நம்ம தப்பு பண்ணினாக்க அந்த தப்பு இருக்கே அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்ப சொன்னமே மூணு சக்தி, இந்த மூணு சக்திய உற்பத்தி ஆகாம பண்ணணும். உற்பத்தி ஆனாதானே கஷ்டம், அந்த சக்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அது நம்மளை படுத்தும். அந்த சக்தியே இல்லைன்னு சொல்லிட்டாக்க நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, சக்தியே உற்பத்தி ஆகாது. அப்படின்னா அந்த வித்தியினுடைய பிரபாவம் எப்படி இருக்கு? சரி, விநாசம் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சக்தி உற்பத்தி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இது முன்னாடி நம்ம பண்றோம், இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நாம பண்றோம் நிறைய கர்மாக்களை, அந்த கர்மாக்கள்லாம் பாபங்கள்லாம் அதெல்லாம் என்ன பண்றதுன்னா நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு சக்தியோடு இருக்குது, அது சக்தி உற்பத்தி ஆயிடுச்சு, அந்த சக்தியை நாசம் பண்ணி விடுறோம். இதுதான் முன்னாடி பண்ண பாபங்கள், அதுக்கு சக்தி நமக்கு பலனை கொடுக்குற சக்தி அதுக்கு இருந்ததுன்னு சொல்லுவோம், அந்த சக்திய அது போக்கடிச்சிடும், அழிச்சிடும். இதுக்கு பேரு விநாசம், பூர்வ அகத்தனுடைய விநாசம். அது உத்தர அகத்தனுடைய அஸ்லேஷம்னாக்க சக்தியே உற்பத்தி ஆகாம ஆயிடும். இது தேசிகன் சாதிக்கணும், தேசிகன் இல்ல எம்பெருமானார் பாஷ்யத்துல சாதிச்சுதான், பாஷ்யத்துல இத மாதிரி சாதிச்சிருக்க. ஆகையினால இது வந்து இந்த இது நமக்கு முக்கியம். இது வித்தியனுடைய பெரிய பிரபாவம். இது பிராயசித்த கர்மாதான் இதெல்லாம் நமக்கு பண்ணும், பிராயசித்த கர்மாதான் இதெல்லாம் பண்றது.
ஆத்துல வந்து விருத்தி வர்றது, குழந்தை பிறக்கிறது, தீட்டு வந்துடுறது, 10 நாள் தீட்டு. அந்த 10 நாள் தீட்டு குழந்தையினுடைய அப்பா அப்பாவுக்கு தாயாருக்கு அந்த மாதிரி அவளுடைய பிதாமகன் எல்லாரும் குழந்தைங்களுடைய பிதாமகன் எல்லாருக்கும் வருது. அந்த தீட்டு போறது 10 நாள் கழிச்சு 11 நாள். அப்ப என்ன பண்றது, குருகால இருந்தாக்க புனல் போட்டுக்கிறான், புனல் போட்டுட்டாக்க சுத்தி உண்டாகிறது. ஏன்னா அது ஒரு பிராயச்சிருக்கும், புனல் போட்டுக்கிறதுன்றது பிராயச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரமம் வச்சிருக்கோம். இந்த பிராயச்சத்தை என்ன பண்றதுன்னா, எந்த தோஷம் உற்பத்தி ஆச்சோ அந்த தோஷத்தை போக்கடிச்சிடும். அதனால இது பிராயச்சித்தமா தான் இருக்கு. இதுல கூட இந்த அஸ்லேஷம் சொன்ன பார்ப்போம், அது என்ன அப்படின்னாக்க பிராமாதிக விஷயம், அஜ்ஞானத்தினால பண்றது, நம்ம அறியாமல் பண்ணுவது, நமக்கே தெரியாம பண்றோம் பாருங்கோ, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. தெரிஞ்சே பண்ண தப்பு பண்ண கூடாது, தெரிஞ்சே தப்பு பண்ணினாக்க அது பெரிய தோஷம். பண்ற தப்பு தெரியாம பண்ணிட்டோம், தெரியாம பண்ணிட்டாக்க அது ஒட்டாதுன்னு தான் அத்தனை தவிர்த்து. ஏன்னா பிரம்ம வித்யானுஷ்டம், இந்த பிரம்ம வித்யானுஷ்டனுக்கு தெரிஞ்சு வரவே வராது. சுவாமி அழகா சாதிக்கிற அறிவு வேறாண்டோம், இவன் பிரம்ம வித்தாச்சே தெரிஞ்சு பண்ணவே மாட்டான், தெரிஞ்சே பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா இவன் எவ்வளோ ஜாகரூகனா இருப்பான், ரொம்ப விழிப்போட இருப்பான், இந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா பகவத் சத்துவம் அவனுக்கு தெரியுது, இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த கர்மாவனாலதான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அப்படி தெரியறதுனால நமக்கு இது பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், அதனால பண்ண மாட்டான். பண்ணிட்டான், தெரிஞ்சே பண்ணிட்டான்னாக்கா அதுக்கு பிராயசித்தம் திருப்பி பண்ணிக்கணும், பெருமான்ட்ட அபராதக்ஷமணம் பிரார்த்திச்சு. அதே இவன் பண்ணனே நினைச்சு போங்க, இவனுக்கு பெருமாள் தண்டனை கொடுத்துருவேன். அதே மாதிரி தெரியாம இவன் பண்ணிட்டான், அஜ்ஞானபூர்வமா பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அப்ப அது அவனுக்கு ஒட்டாது. இதுல ஒரு சுவாரஸ்யம், நான் தெரியாம பண்ணிட்டுதான் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் கணக்கு பண்றவன் பகவான் தான், அவன் சர்வ சாட்சி சசாட்சியா எடுத்துட்டு இருப்பான். அதனால எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கிற எந்திரமான எழுந்துள் இருக்கிட்ட அவங்கிட்ட நம்ம ஏமாத்த முடியுமான்னா, அது எல்லாம் சுவாமி ரொம்ப ஜாகிரதையா பிரயோகம் பண்றார். ஜானநாதி விகிதான் அபராதவர்கான் சுவாமின் பயாத்தியமபிவக்துமாம் நசக்தா அப்படிங்கிற சுவாமி ஜானன், நான் தெரிஞ்சுட்டேதான் இருக்கேன், அனாதி கர்மாக்கள் நிறைய இருக்கு, அதனால நான் அனாதியா இந்த சம்சாரத்துல தெரிஞ்சுட்டே இவ்வளவு பாவம் பண்றேன். அபராத வர்க்கங்கள் அப்படிங்கிற சுவாமி, வர்க்கம்னா என்ன அர்த்தம், குரூப் குரூப்பா பண்றேன், இந்த தப்பினுடைய குரூப் தனி, அந்த பாவங்களுடைய குரூப் தனி, இது மாதிரி நிறைய நான் பண்றேன். அதனால சுவாமி பயாது, எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு, தப்பு பண்ணவாள் பேசுறதுக்கே பயப்படுவாள், அதனால அவ்வளவு கோபம் வரும். ஆகையினால அது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால பிரம்மத்தா இருக்கிறவன் தவறு பண்ண மாட்டான். பண்ணினாக்க ஏதோ ஒரு சின்ன பிராயசத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு பிரம்மாண்ட அபராதக்ஷமணம் பிரார்த்திச்சுட்டு அதை முடிச்சுக்கணும், அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதனால பிராமாதிக விஷயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற, இந்த எம்பெருமானார் சாதிக்கிறார், சுவாமி தேசிகன் அதை சாதிச்சிருக்கார். இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். ததவியமே உத்தர பூர்வாகையோ அஸ்லேஷ விநாசோ சத்யபதேஷாத் விதுஷ உத்தர பூர்வாகையோ அஸ்லேஷ விநாசோ கிம் சம்பவதா உதனேதி சம்சய. பிரம்ம விதுஷ வித்வான்னாக்க படிச்சவன் அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல பிரம்ம வித்தன் உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன் அப்படின்னா, அதனால விரத வாசிச்சதுனாலேயே பிரம்ம வித்து கிடையாது அவன். ஆனா நாம எல்லாரும் பிரம்ம வித்து, ஏன்னா நம்ம பிரபத்தியை அனுஷ்டிச்சுடுவோம் இல்லையோ, உபாயத்தை அனுஷ்டிச்சுடவே நாம எல்லாரும் பிரம்ம வித்துக்கள், அது புருஷாவோ ஸ்திரீகளோ குழந்தைகளோ எல்லாரும் பிரம்ம வித்துக்கள் தான். அதனால ஒரு இந்த இடத்துல பிரம்ம வித்தியன்னாக்க இது கிடையாது,
பிரபத்திங்கிற அத்தரை இல்ல. ஏன்னா பக்தியோக நிஷ்டம் விஷயம் தான் இந்த சார்மே. பிரபத்திங்கிறது இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ஸ்ரீபாஷ்யத்துல பிரபத்திய வந்து சுதந்திர பிரபத்தியா சொல்லல. எம்பெருமானார் ஆதிசப்தம் பிரயோகம் பண்றாரு, நானா சப்தாதி வேதாத் அப்படின்னு இருக்காரு. அந்த இடத்துல சுதப்பிரகாசிகையில வந்து ஆதிசப்தத்தினால இதை எடுக்கணும், ஞாசகத்தை எடுத்துக்கணும்னு சாட்சிக்கார் சுதப்பிரகாசிக்க. அது சுதந்திர பிரபத்தியா அங்க பிரபத்தியா? அங்க பிரபத்தின்னா பக்தி யோகம்ன்றது, பக்தி யோகத்துல அங்க வந்து பிரபத்தின்றது. அதே இதுல வந்து சுதந்திர பிரபத்தி பண்றான்னாக்க பக்தி யோக நிஷ்டன் இல்லாம அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இதுவானது விது வித்வான் அப்படின்னாக்க பிரம்மவித்தன் அர்த்தம். அதுலயும் இந்த சாஸ்திரம் பிரம்மவித்தன் சொல்றது யாருன்னாக்க பிரம்ம வித்யா நிஷ்டன் சொல்றது பக்தி யோக நிஷ்டன். அவனுக்கு உத்தர பூர்வாக யோகம், உத்தர அகம் என்ன பூர்வ அகம் என்ன பாபங்கள், முன்னாடி பாபம் பின்னாடி பாபம் ரெண்டும், அதுக்கு அஸ்லேஷம் நாசம், உத்தர அகத்துக்கு அஸ்லேஷம் பூர்வ அகத்துக்கு விநாசம், இது ரெண்டும் கிம் சம்பவத்தா புத நீதி சம்சய, சம்பவிக்குமா அல்லது சம்பவிக்காதா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு நாபுத்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரபி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. புக்தம் அப்படின்னா அனுபவிக்கப்பட்டதுன்னு, அபுக்தம்னாக்க அனுபவிக்கப்படாதது, அனுபவிக்கப்படாது போகம் அனுபவிச்சே ஆகணும், அது துக்கமோ அல்லது சுகமோ. நம்ம பண்ற புண்ணிய பாபங்களுக்கு நம்ம போகத்தை அனுபவிச்சே ஆகணும், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும். உங்களோட சேர்ந்துட்டு இந்த பிரம்ம வித்தியை பத்தி சேவிக்கிறவங்க இது எவ்வளவு புண்ணியம் பண்ணிதான் எனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மார்வழி இருக்கு, நிறை வழி இருக்கு, நிறைய உபத்திரவம் இருக்கு, இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் நான் எவ்வளவு பாவம் பண்ணிதான் எனக்கு கிடைக்கும். நிறைய பாவம் இருக்கு, நிறைய புண்ணியம் இருக்கு, புண்ணிய பலன் அது இந்த மாதிரி பிரம்ம வித்தியை சேவிக்கிறதுக்கும், உங்களை மாதிரி சாதுக்கள் சத்சங்கம் சாதுக்களோட சேர்றதுக்கும் பாக்கியத்தை கொடுத்தது. அதே பாபங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுன்னு என்ன கஷ்டப்படுறதுக்கும், பேசக்கூடாதவாகிட்ட பேசுறது, இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கு, அதெல்லாம் பாபங்களுடைய பலன். அது அதனால ரெண்டும் இந்த போகத்தை நம்ம அனுபவிச்சேதான் இருக்கும், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால நாபுக்தம் ஸ்ரீயதே கர்ம கல்பம் கோடி சதம் எழுதி, கோடி சதம் நூறு நூறு கோடி கல்பங்கள் அவ்வளவு ஆனாலும் சரி அந்த பாபங்கள் அப்படியே இருக்கும், மூட்டை மூட்டையாக இருக்கும். அதனால இது போகாதேவ கர்மக்ஷயசிரவணார், போகம் நம்ம அந்த கர்ம பலனை அனுபவிச்சாதான் கர்மாவுடைய க்ஷயம் உண்டாகும், அழிவு உண்டாகும். போகம் இல்லை நம்ம அனுபவிக்கலாம் அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும். இது வாக்கியம் சாஸ்திரம் சொல்றது, பரம வைவர்த்த புராணத்துல இருக்கு. கர்மக்ஷய சிரவணாது அஸ்ரேஷ விநாச சுருதி, இந்த மாதிரி ஒட்டாது நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்ற வாக்கியமோ கதஞ்சது. அப்படி இப்படி நீங்க நயனம் பண்ணிடும் போ, எப்படி பண்ணணும், வித்யா ஸ்துத்யர்த்ததயா நேயா, வித்யா ஸ்துதி வித்திய ஸ்தோத்திரம் பண்றது போதும். நீ வந்து ராமான்னு ஒரு வாட்டி சொன்னாலே போறோம், மூணு வாட்டி சொல்ல வேண்டாம், ராமா ராமா ராமான் மூணு வாட்டி சொல்ல வேண்டாம், ஒரு வாட்டி சொன்னா போறோம் அப்படின்னு சொன்னாலே போறோம், எல்லா பாவமும் போயிடும், அது போயிடும் இது போயிடும் அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம பெரியவா ஒத்துக்கல, நாம சங்கீர்த்தனம் நமக்கு உண்டு, நாம சங்கீர்த்தனம் இல்லே இல்லவே இல்லை, நாம சங்கீர்த்தனம் நமக்கு உண்டு. ரமா அதிதரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்த்தன திரிபுணாத நாராயணா இதிபதா நிய படதி நாமதே ஜானித்தே நத்தையம் அவசியதா நரகபாத பீதி குதா. அழகா கேட்கிறார் சுவாமி, நான் வந்து ரமாதேவித ரங்கபூர்வமணன் கிருஷ்ணோ அரே கிருஷ்ணா ஜனார்தனா ஸ்ரீகநாதா நாராயணா இப்படின்னு நாமாக்களை சொல்லுங்கோ. இந்த மாதிரி இது சுபதானி, சுபத்தை கொடுக்கக்கூடிய நாமாக்கள், இதெல்லாம் சேவிச்சுட்டா போறோம், ஒருபாடு சொன்னாலே போறோம்,
படத்தினாம ஜெயானது சஸ்தே யம வஷ்யதா, யமனுக்கு அடங்கிறதே வராது அவனுக்கு, நரக பார்த்ததே அவனால நரக பார்த்ததே அவனுக்கு வராதே அப்படின்னு சொல்றது. வாஸ்தவமானாக்க ஒரு விதத்துல வாஸ்தவம், இன்னொரு விதத்துல தவறு. என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் படிப்படியா நமக்கு கொடுப்போம் தான் தேசியனுடைய திருவள்ளம். இத ஸ்ரீமத்ரகசத்ரேதாரத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார் சாத்தியோபாய சோதனாதிகாரம் தான் தெரியும். அதனால இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க ஸ்தோத்திரம் பண்றது, ஒரு நாம சங்கீர்த்தனும் அதை பண்ணுங்கோ. நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த குழந்தைகளை கூப்பிடச்சையாவது பிரம்மா பேரை கூப்பிட மாட்டுமா, தாயார் பேரை கூப்பிட மாட்டுமா? அசேகானா சுமதி ஜெகதாவா சஞ்சயந்தி முகதம் முகந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னீந்திரேதி என்னாமானி ஸ்ருதி பரிபணானி ஏவம் ஆவர்த்தயந்த நாவர்த்தந்தே துரித பவன பிரேந்தே ஜென்ம சக்கரே. பிராட்டியினுடைய திருநாமங்களோ பெருமாளுடைய திருநாமங்களோ இவைகளை ஆவர்த்தி பண்றவாளுக்கு இந்த சம்சார ஆவர்த்தியே வராது அப்படின்னு சொன்ன. அப்படின்னா அதுவே போர்மை சம்சாராவர்த்த வேக பிரசமண சுகத்திற்கு தேசிக பிரேட்சிதோகம் நிரவதிகதயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் த்வாத்பத்னே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்க வேண்டாம் வேண்டாம் நாம சங்கீர்த்தம் சொல்லிட்டாரு, இங்க ஸ்ரீஸ்ருதியும் சாதிச்சுட்டார், அபிஜிஸ்வரத்தையும் சாதிச்சுட்டார் நாம சங்கீர்த்தம் பத்தி, அதுவே போருமே. என்னதுக்கு பிரபத்தியை சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. சரணாகதியை சொல்லி அதுக்கப்புறம் நிர்பரோ நிர்பயோஸ்மி, பயம் பரமும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதனால இதெல்லாம் என்னன்னாக்க பகவான் நாமாக்கள் சொல்றது ஸ்தோத்திரம், அதை வந்து சுத்தியா சொன்னாதான் நாம சங்கீர்த்தம் ஏதாவது பண்ணுவா, பகவான் நாமாக்களை ஸ்மரிப்பாவா, அதுக்கோசரம் அது சொல்றது. அத மாதிரி இங்கேயும் பிரம்ம வித்திய ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் சொல்றது. கதஞ்சது ஏதோ அப்படி இப்படி வித்யா சுத்தியர்த்ததையா நேயா, இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷம். பிராத்தாந்தஸ்து சித்தாந்தம் என்னன்னா துவயோகோ சாஸ்திரயோகோ பின்ன விஷயத்தேன விரோதாபாவாது சம்பவத ஏவ. இதான் எம்பெருமான ஒரு வரியில பெரிய விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டார். துவயோகோ சாஸ்திரயோ, ஒரு சாஸ்திரம் பாபமே ஒட்டாது, பாபங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு சாஸ்திரம் அனுபவிக்காத கர்மாவானது நாசத்தை அடையாதுன்னு சொல்லிடுத்து. ரெண்டு சாஸ்திரத்துக்கும் விரோதம் இருக்கேன்னாக்க விரோதமே கிடையாது. ஏன்னா பின்ன விஷயத்தை வேற வேற விஷயம், ஒண்ணு கர்ம பிரபாவத்தை சொல்லித்து இன்னொன்னு வித்யா பிரபாவத்தை சொல்றது, அவ்வளவுதான். வித்யா பிரபாவம் வந்ததுன்னா கர்ம பிரபாவம் போயிடும், கர்ம பிரபாவம் வந்தா வித்யா பிரபாவம் போகுமான போகாது, வித்யா பிரபாவம் தான் நிலைச்சு நிற்கும். காரணம் என்ன, தவறு பண்ணாம எவ்வளவானியே சிந்தனை பண்ணி அது அத்தனையே மனசு சுத்தமான மனசோட எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்றதுனால கர்மா தானா போயிடும், கர்மா தானா போயிடும். ஒரே ஒரு உதாரணம், அடியன் வந்து 1.5 வருஷம் முடிய ஆபரேஷன் பண்ணிட்டேன், போய் சேரச்ச ஆஸ்பத்திரியில சேரச்ச கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருந்தது, எல்லாம் அதிகம்தான். அப்படி அதிகமா இருக்கவே தான் அடியனு ரத்தம் எல்லாம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி ஆத்துக்கு வந்துட்டேன், தமக்கே ஆத்துல தான் வீரவள்ளி சுவாமியே ஆத்துக்கு வந்திருந்தார். அப்போ அந்த ஒரு 3 மாசம் அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 மாசம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் மாசம் தான் திருப்பி எனக்கு ரிவ்யூ. இந்த 3 மாசத்துல உப்பு ரொம்ப குறைவு, எண்ணெய் வஸ்துவே கிடையாது, 1/2 ஸ்பூன் எண்ணெய திருமாரத்துக்கு எடுத்துப்போ அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே சாப்பிடல. உப்பு கிடையாது, கிழங்கு கிடையாது, எண்ணெய் கிடையாது, திசைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. 11 இருந்தது ஆபரேஷன் முடிக்கிச்ச ஆவரேஜ், 11 இருந்தது சுகர், கொலஸ்ட்ரால் தான் அதிகமா இருந்தது, நல்ல கொலஸ்ட்ரால் குறைவு, கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தது. ஆனால் இந்த 3 மாசத்துல நான் எந்த தப்பும் பண்ணாம வாக்கிங் போனேன், சாப்பிடறதுல அப்படி டயட்ல இருந்தேன், இன்னைக்கும் இருக்கேன், அதெல்லாம் பண்ணிடவே இப்ப முன்னாடி இருந்த கொலஸ்ட்ரால் தான் போயிடுச்சு, சுகர் குறைஞ்சது, 11 பாயிண்ட் சம்திங் இருந்தது 7 பாயிண்ட் சம்திங் வந்தது.
அப்ப வீரவண்டி சுவாமிகிட்ட சொன்னேன், இரண்டு பெரிய விஷயம் எனக்கு பயனுன்னே இருக்கே அப்படின்னு அவர், அதனால ஒண்ணு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்லுவாரேன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு கடமையோட இருந்தோம்னா, கடனேன்னு பண்ணாம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோம்னாக்க விரோதவர்க்கும் போயிடுறது, அனுகூலவர்க்கும் நமக்கு வர்றது. அடியன் உதாரணத்துக்கு சொன்னது, திருப்பி திருப்பி அடியான சொல்றேன்னாக்க என்னை பத்தி தான் சொல்லிக்க முடியும், வெடிந்த நிஷாத பண்ணாக்க அப்சாரம் ஆயிடும். அதனால ஆக இப்படி பகவன் பகவத் சிந்தனம் பண்றதுனால கர்மாவனுடைய பிரபாவம் எடுபடாது, தானா அது கழிஞ்சிடும், கர்மாவனுடைய சக்தி எல்லாம் போயிட்டே இருக்கும். அதனால விரோதா பாவாது சம்பவத்தையேவ, அவைகள் அவசியம் சம்பவிக்கும். அதாவது உத்தர அகங்களுடைய ஒட்டுதல் இன்மை அது ஒட்டாது, பின்னாடி பண்ற பாபங்கள் ஒட்டவே ஒட்டாது, முன்னாடி பண்ற பாபங்கள் அழிஞ்சிடும் அப்படின்றது சம்பவி சம்பவத்தை ஏவ ஏவகாரம் போடுற. கர்மணாம் பலன ஜனன சாமர்த்தியம் திரடயதி நாபுக்தம் க்ஷயதே, நாபுக்தம் க்ஷயதே கர்ம பிரபாவத்தை சொல்றது. கர்மா பண்ணினான்னாக்க அந்த பலன் நமக்கு வரும், பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த கர்மாவுக்கு இருக்கு, அதை திருடீகரிக்கிறது. அதே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யதே ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே ந சிருஷ்யதே அசிரேஷம் பிரதூயந்தே, அழிவு வினாசம், கர்மாக்களுடைய ஒட்டுதல் இன்மை, கர்மாக்களுடைய வினாசம், இது ரெண்டும் சொல்றது. இது ஸ்ருதி, இந்த ரெண்டு ஸ்ருதி, ஒண்ணு இது பண்றது அசேஷத்தை சொல்றது, இன்னொன்னு விநாசத்தை சொல்றது. இது வித்யாயாக சாமர்த்திய நிவாரண சக்தி விஷயா, அந்த கர்மாவனுடைய சாமர்த்தியம் இருக்கு பாருங்க, அதை நிவாரணம் பண்றது, அது கிட்ட வர முடியாம பண்ணிடுறது, அப்படிப்பட்ட சக்தி பிரம்ம வித்தியைக்கு இருக்கு. இங்க கர்மாவனுடைய சக்தி பிரம்ம வித்தியனுடைய சக்தி, இந்த ரெண்டுத்துக்கும் போட்டி வரைச்ச கர்மசக்தியானது போயிடும். பிரம்ம வித்தியினுடைய சக்தி இருக்கு பாருங்கோ, அது நிலைச்சு நிற்கும், பிரம்ம வித்தி அப்படியே இருக்கும். ஒன்பதாம் அத்தியாயத்துல பிரம்மாண்ட சிக்கிட்டு பாஷகாரர் சாதிக்கிறார், இவா வந்து பிரம்ம வித்தியை அனுப்பிச்சுட்டா, இவாளுக்கு நான் வந்து மோட்சத்தை தான் கொடுத்தேன், அந்த உபாயம் அப்படியே இருக்கு, அதோட பலன் இன்னும் என்னால கொடுக்க முடியல, நான் கொடுத்தது ஏதோ மோட்சம் ஒன்றிதான் கொடுத்துருக்கேன், ஆனா நான் வந்து கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார். அப்படின்னா பிரம்ம வித்தியுடைய மாகாக்கியம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நிவாரண சக்தி விஷயா இது. அதுக்கு உதாரணம் எப்ப அப் தேஜசோ, ஜலம் என்ன அக்னி என்ன, அப் ஜலம் தேஜஸ் நெருப்பு, இந்த அக்னி ரெண்டுத்துக்கும் ஷீத ஜனன தன் நிவாரண சக்தி விஷயே, ஜலம் என்ன பண்றதுனாக்க குளிர்ச்சியை உற்பத்தி பண்ணிடும், அதே நெருப்பு அனல் என்ன பண்றது அந்த குளிர்ச்சியை போக்கடிச்சுடும். இந்த சக்தி விஷயத்துல பிரமாணின்னு என்ன விருத்தியத்தை பிரமாணம், அது வந்து இது நெருப்பா இருக்கு, இது சூடா இருக்கு, இது குளிர்ச்சியா இருக்கு, ரெண்டு ஒண்ணு கொண்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க முடியுமா? அதிகமான பேர் சொன்ன பாருங்க, அதிகமான ஜலம் இருந்ததுன்னாக்க நெருப்ப அழிச்சிடும், அதிகமான நெருப்பு இருந்ததுனாக்க குளிர்ச்சியை அழிச்சிடும். அதுக்கோசரம் இது சொல்றது, அதுக்கோசரம் இது சொல்றது. அதனால விரோதமே கிடையாதே. அத மாதிரிதான் இங்கேயும் கர்மசக்தியினுடைய பிராபல்யம் இருக்க பிரபாவம், அது பிரம்ம வித்யா சக்திக்கு முன்னாடி நிக்காது, அது போயிடும். இது பிரமாண சித்தம், அதனால தோஷம் இல்லை. அதனால சூத்திரமே வியாக்கியாதம், சூத்திரம் கூட இங்க உரையிடப்பட்டது. ததுதிகமே அந்த பிரம்ம வித்திய அடையும் பொழுது உத்தர பூர்வாகையோகோ, உத்தர அகமென்ன பூர்வ அகமென்ன, பிரம்ம வித்தியக்கு முன்னாடி பண்ற பாபங்கள் பின்னாடி பண்ற பாபங்கள் இவைகள்லாம் பின்னாடி பண்ற பாபங்களுக்கு அஸ்லேஷம் அது ஒட்டாது, அதே முன்னாடி பண்ண பாபங்கள்லாம் விநாசம் வினாசோ அஸ்லேஷ விநாசோ, இதான் பலன் விநாசோ அது சித்திக்கும். ஏன் அப்படின்னா தத் வியபதேஷா, அத சாஸ்திரமே ஸ்பஷ்டமா நமக்கு சொல்லி கொடுக்கிறது, ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கிறது. ஏன் விதி ந கர்ம லிப்யதே,
ஏவம் விதி பாபம் கர்ம ந சிருஷ்யதே, இத மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் ஸ்பஷ்டமாவே நமக்கு சொல்றது. ஸ்பஷ்டமா சொல்றதுனால இந்த சதவீக மாதிரி சொல்லப்பட்ட பிரகாரம் பார்த்தோம்னாக்க, கர்மா பயங்கர சக்தியை உடையது. அந்த சக்தியை காட்டிலும் பிரம்ம வித்யைக்கு அதிக சக்தி. இந்த பிரம்ம வித்யானது கர்ம சக்தியை தள்ளிவிடும், அடிச்சுடும். அடிச்சுட்டதுனால இந்த பிரம்ம வித்யானது பிராயசித்தம் மாதிரி இருக்கு. பிராயசித்தம் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அனுகூலத்தை இது பண்றது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அர்த்தம் குரு பரம்பராயே நம.